ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் நன்னாளிலே இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தி திதி காலை பத்து மணி நாலு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு தீபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில ரெண்டு நாழிகை ஏழு வினாடி வரைக்கும் தான் இருக்கு அதனை தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்திரை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் எட்டு நாழிகை முப்பத்தி வினாடி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மகர சங்கராதி என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் பொங்கல் பண்டிகை என்றும் கொடுத்திருப்பார்கள் அதுபோக இன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது தட்சிணாயணம் என்பது முடிந்து உத்தராயணம் என்பது இன்றிலிருந்து துவ இன்றைய நாள் பார்த்தோம்னா ஒரு கரி நாள் அப்படின்னு சொல்லியும் கொடுத்திருப்ப கரிநாள்னு சொன்னால் சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இல்லையே சார் நாள் தானே கரிநாள் வரும் தை மாதம் மூணாம் தேதி தானே கரிநாள் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க கூடாது தை மாதத்திலே ஒன்று இரண்டு மூன்று ஆகிய முதல் மூன்று நாட்களுமே கரி நாட்களாகத்தான் வரும் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனை மணிக்கு மாதம் பிறந்திருக்குன்னு பார்த்தோம்னா காலையில் ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் மாதம் என்பது பிறந்து விடுகிறது ஆக இன்றைய தினம் பொங்கல் வைப்பதற்கு அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு சூரிய வழிபாட்டினை மேற்கொள்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இல்லை சார் அந்த டைமில் எங்களால் முடியாது இன்னும் கொஞ்சம் லேட்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூரியன் நல்ல உச்சையில் இருப்பார் அந்த நேரத்திலும் நீங்கள் இன்றைய தினம் சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு தை மாதம் பிறந்துடுச்சு இல்லையா இந்த தை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் பொதுவாக நமக்கு தை மாதம் அப்படின்னு வந்துட்டாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவா இல்லையா ஆகா தை பிறந்துருச்சப்பா இந்த வருஷமாச்சு நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே காத்து கொண்டிருப்போம் அல்லவா ஒரு தை மாதம் வர்றது அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது நம்மையும் அறியாமல் வந்து விடுகிறது நம்முடைய நாடே பார்த்தோம்னா இந்த விவசாயத்தினை அடிப்படையாக கொண்ட அந்த விவசாயத்தினை பொருளாதார அடிப்படையாக கொண்ட நாடாக இருக்கிறது இந்த இந்த மாதத்தில் நல்லபடியாக கொண்டாடிட்டு சூரியனுக்கு ஒரு நன்றியை செலுத்திட்டு நம்முடன் உழைத்த அந்த கால்நடைகளுக்கும் நம்ம வந்து இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறத ஒன்று செஞ்சு அதுக்கும் நம்ம ஒரு பூஜைகள் எல்லாம் பண்ணி இந்த வருடத்தினை நாம் துவக்குகிறோம் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அறுவடை நல்லபடியாக இருக்க வேண்டும் விளைச்சல் நல்லபடியாக இருக்க வேண்டும் எல்லோர் கைகளிலும் நன்றாக அந்த பொருளாதார புழக்கம் என்பது இருக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை அப்படியே நம்ம இந்த நாளிலுமே பிரார்த்தனையை செய்ய வேண்டியது இந்த தை மாதம் அப்படின்னு வரும்பொழுதே இந்த தை மாதத்தினுடைய மகர மாசம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த உணவு அப்படிங்கிறத எல்லாருக்குமே அடிப்படை தேவையாக இருக்கிறது நம்ம எல்லாருமே எதுக்காக சம்பாதிக்கிறோம் வயிறு நிறைய சாப்பிடணும் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தானே இந்த உணவாகட்டும் வளம் என்பதாகட்டும் இந்த விவசாயமாகட்டும் இது அத்தனையின் மீதும் தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சந்திரனைத்தான் சொல்லுவோம் சந்திரன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பௌர்ணமி நிலவுங்கிறது ஞாபகத்துக்கு வருது இல்லையா இந்த தை மாசத்தில் பௌர்ணமி என்னைக்கு வரும்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த தைப்பூசம் நாளிலே வரும் அல்லது புனர்பூசம் நாலாம் பாதத்திலே அல்லது அல்லது ஆயில நட்சத்திரம் இருக்கும்போதோ வரும் இந்த தைப்பூசம் என்பது பௌர்ணமியை ஒட்டித்தான் வரும் அந்த நாள்ல பார்த்தோம்னா சந்திரன் அதாவது முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சரிப்பார் பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த வீடாகிய ராசியிலேயே முழு நிலவாக சஞ்சரிப்பார் சந்திரனைத்தான் விவசாயத்திற்குரிய கிரகமா சொல்றோம் சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய கிரகமா சொல்றோம் விவசாயத்துக்கே சந்திரனத்தை அடிப்படையா சொல்றோம் அந்த சந்திரன் முழு நிலவாக ஒளி வீசக்கூடிய அந்த காலமானது சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய காலமாக இருப்பது இந்த தை மாதத்தில் மட்டும்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த தை மாதங்கிறதையே நம்ம உழவர் திருநாளாக வச்சுருக்கோம் இந்த தை மாதம்னாலே நமக்கு வந்து எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லாமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து அறுவை அந்த அறுவடை முடிஞ்ச உடனே மறுபடியும் விதை விதைக்கிறதுக்கு அப்படிலாம் வச்சுருக்கோம் எப்படி ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறாலோ இந்த தை மாதத்துலேயும் அதே மாதிரி மாதிரி விவசாயம்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் இந்த உத்தராயணத்தில் என்னென்ன பயிரெலாம் விளையுமோ அதற்கு ஏற்றமாறு அந்த பயிரை நட்டு வைக்கிறார்கள் அல்லவா அதற்குரிய ஒரு நல்ல காலமாக விவசாயத்திற்கு ஏற்ற காலமாக இந்த காலமானது அமைந்திருக்கிறது இதுபோக இந்த தக்ஷணாயணம் முழுக்க பார்த்தோம்னா அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களினுடைய இரவு பொழுதாக பார்க்கப்பட்டது தேவர்களுக்கெல்லாம் நைட் டைம் முடிஞ்சு இப்போதான் அவர்களுக்கு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாள் இந்த மார்கழி மாதத்தை விடியற்கால காலை நேரம்னு வச்சுருந்தோம் இப்போ அவர்களுக்கும் சூரிய உதயம் என்பது ஆகிவிட்டது தேவர்களை பொறுத்தவரை அதாவது நமக்கெல்லாம் ஒரு வருஷங்கிறது அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்கிறோம் இதிலே அவர்களுடைய பகல் பொழுதானது காலையில் சிக்ஸ் டு எயிட்னு ஒரு டைம் சொல்கிறோம் இல்லையா அந்த டைம் தான் தேவர்களுக்கான மார்னிங் சிக்ஸ் டு எயிட் டைம் தான் நம்மை பொறுத்தவரை தை மாதமாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் அந்த கண்களை திறக்கிறார்களாம் முதலிலே வலது கண்ணையும் இரண்டாவதாக இடது கண்ணையும் திரிக்கிறார்களாம் இப்படி வலது கண் சூரியன் கண் இடது கண் சந்திரன் சொல்லுவா அதனால தான் இன்றைக்கி நம்ம சூரிய வழிபாடுன்னு பண்ணால் கூட அந்த ஒரு தேர் மாதிரி படத்தை போடுவா பொங்கல் வழிபாடு செய்யும் பொழுது தேர் படத்தை போட்டு அந்த தேரில் சூரியனோடு சந்திரனையும் சேர்ந்து தான் அந்த கோலமாக போடுவார்கள் எதுக்காக சூரியன் சந்திரன் ரெண்டையுமே போடுறான்னு சொன்னால் இந்த தை மாதத்தில் எப்படி சூரிய வழிபாடு என்பதை மேற்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு சந்திரனுக்கும் முக்கியத்துவத்தை தர வேண்டும் இவர்கள் இருவருமே சூரிய சந்திரர்கள் தான் வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் இரண்டு கண்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் சரி நம்முடைய தர்மசாஸ்திரமும் சரி வலியுறுத்தி சொல்கிறது இந்த சூரிய சந்திர வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் தேவர்கள் இந்த தட்சிணாயன காலம் முழுக்க பார்த்தோம்னா நம்ம நிறைய விரதங்கள் பூஜைகள்லாம் பார்த்துருப்போம் கோகுலாஷ்டமி ஆகட்டும் இது போக நமக்கு பார்த்தோம்னா நம்ம விநாயக சதுர்த்தி ஆகட்டும் நிறைய பூஜைகள் ஆவணி வட்டத்தில் ஆரம்பிச்சிருப்போம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து வரிசா வரலட்சுமி விரதம் தீபாவளின்னு சொல்லி எல்லா பண்டிகைகளுமே பார்த்தோம்னா பெரும்பாலான பண்டிகைகளின் மூலமாக நாம் தேவர்களை தட்சிணாயன காலம் முழுக்கவே நம்ம பூஜித்து வந்திருப்போம் நம்முடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் இன்றைய தினம் நம்மை கண் திறந்து பார்க்கிறார்களா இந்த தை மாதத்திலே தான் அவர்கள் தங்களுடைய விழிகளை திறந்து பார்க்கிறார்கள் அதனால் இது எப்படி சொல்லுவ ஆன்மீக பெரியவர்கள் சொன்னால் தை பிறந்தால் விழி திறக்கும்னு சொல்றா அதாவது தேவர்களினுடைய விழி திறக்கிறது அவர்களுடைய அருட்பார்வையானது நம் மீது வீசப்படுகிறது அவர்களுடைய அருட்பார்வையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வளமோடு வாழ துவங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தை மாதமானது காட்டுகிறது ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அதோடு சேர்த்து தை பிறந்தால் தேவரனுடைய விழி திறக்கும் தை பிறந்தால் விழி திறக்கிறது அந்த விழிகளினுடைய பார்வையின் மூலமாக நாமும் நல்லபடியாக அந்த அருட்பார்வையோடு நாமும் நல்ல எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்